ஹாய் கைஸ், வெல்கம் டு கணேஷ் அகாடமி சேலம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சிசிஜியோட பார்ட் த்ரீ. ஸோ இதுல வந்து லைக் ரிமைனிங் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, அதாவது இதுக்கு மேலே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்ஐவில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, எஸ்எஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, தென் டிஃபென்ஸ்ல என்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, இன்சூரன்ஸ் என்னென்ன எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த எல்லா எக்ஸாமோட வந்து பேட்டர்ன் வந்து இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சிசிஜியோட சிமிலரா இருக்குன்றதை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்ட் த்ரீ. ஸோ இதுல வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபி இருக்க போது, தென் வந்து லைக் ஏர்போர்ட் அத்தாரிட்டி வந்து இருக்க போது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட நம்ம வந்து இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யாராச்சும் வந்து இது ஃபர்ஸ்ட் டைமா வந்து பார்ட் த்ரீ வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வீடியோஸ் இருக்கு. ஸோ பார்ட் ஒன்ல வந்து என்ன பாத்திருக்கீங்கன்னா ஏன் எஸ்எஸ்சி சிஜிஎல் படிக்கணும், அதோட சிலபஸஸ் என்னென்ன, ஸோ அது ஓரியன்டா என்னென்ன எக்ஸாம்ஸ் நம்ம படிக்கலாம்ன்றதுதான் வந்து இந்த பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூல வந்து கொடுத்துருப்போம். ஸோ யாராச்சும் வந்து பார்க்காம இது வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை போய் பாத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ஸ் ஏதாச்சும் ஒன்று வந்து இந்த வீடியோ இல்லாம முன்னாடி உள்ள வீடியோஸ்ல வந்து இருக்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்ஸோட பேஸ்கேல் என்ன, என்னென்ன எக்ஸாம் பேட்டர்னு இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ போய் பாருங்க. ஓகே, ஸோ சிஎஸ்ஐஆர் ஓகே சிஎஸ்ஐஆரோட ஏஎஸ்ஓ அண்ட் எஸ்ஓ போஸ்டிங்கானது ஓகே 80 டிகிரி இருந்தா போதும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ரெண்டு போஸ்டுக்குமே வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, இன்டர்வியூ வந்து எஸ்ஓக்கு இருக்கும், சிபிடி வந்து ஏஎஸ்ஓக்கு இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு எக்ஸாம் சொல்றேன். ஓகே டன். சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், மென்டல் அபிலிட்டி, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இது பேசிக்கா உள்ள எஸ்எஸ்சிஜியோட இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே. ஓகே, ஸோ இன்னும் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 65,000 வந்து பேசிக்கா இருக்கும், லைக் ஏஎஸ்ஓக்கு இருக்கும், எஸ்ஓக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே டன். ஐபிஏசிஐஓ, ஸோ இந்த இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். மீன்ஸ் எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே ஆஃப். ஓகே, இது சப்போஸ் வந்து நீங்க சாட்டர்டே வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 30 சாட்டர்டேஸ் வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான சேலரி 13th மந்தான சேலரி வந்து உங்களுக்கு வந்து அந்த இயரோட எண்ட்ல கொடுப்பாங்க. ஸோ மீன் என்னன்னா எல்லா ஜாபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்கான சேலரி இருக்கும். ஆனா ஐபிக்கு வந்து நீங்க சாட்டர்டே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 13th மந்த்க்கான சேலரி வரும். இது இல்லாம உங்களுக்கு வந்து போலீஸ் கேண்டீன் கிடைக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி பர்சன் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே டன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எனி பேசஸ் டிகிரி இருக்கும். ஸோ பேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், பேஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், பேஸ் த்ரீ வந்து இன்டர்வியூ. ஸோ பேஸ் த்ரீ வந்து ஒண்ணுமே இல்ல, இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே டன். சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங், மென்டல் அபிலிட்டி, தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, இதான் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் வரும். ஓகே டன். பேஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வரும். தென் வந்து பாத்தீங்கன்னா பிசிசி ரைட்டிங் வரும். ஓ, இன்னும் சேலரி வந்து 60,000 வரும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டா ஸோ மேக்ஸிமம் அதிகமா இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு. ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்பி, நேஷனல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் உள்ளது. ஸோ ஜூனியர் ஸ்டூடெண்ட் போஸ்டிங், இது வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், செகண்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட், பிசிக்ஸ் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா உள்ளதுதான், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், மென்டல் அபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இது வந்து நம்ம நார்மலா தெரிஞ்சதுதான், ரெண்டு என்ன இருக்கும், ஜிகே இருக்கும், தென் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகே, ரெண்டு தான் பேசிக்கா உள்ளது. இன்னும் சேலரி வந்து 35,000 இருக்கும். ஓகே, தென் ஐசிஎம்ஆர் ஆஸ்டன். ஸோ இது வந்து எனி டிகிரி இருந்தால் போதும், அதுதான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், மென்டல் அபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ். இன்னும் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வரும். ஓகே டன். தென் ஐசிஎஆர் அசிஸ்டன்ட், ஸோ எனி டிகிரி இருந்தால் போதும், சிலபஸ் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், மென்டல் அபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். மெயின்ஸ் வந்து 3 பேப்பராக இருக்கும். ஓகே, குவான்டிட்டி தேவைப்படும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் தேவைப்படும். ஓகே டன். இன்னும் சேலரி வந்து 45,000 பிளஸ் இருக்கும். ஓகே தென், ஏஏஏடிசி. ஸோ இந்த ஏஏஏடிசி பத்தி நம்ம கடைசியாக சொல்லலாம்னு சொல்லி இருந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஜாப்ஸ்க்கும் இல்லாமல் இந்த ஜாப்ல வந்து ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா 6 hours ஒர்க்கு. ஓகே, 6 hours ஒர்க் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லைக் லைஃப் அண்ட் ஒர்க் பேலன்ஸ்வாங்க, லைஃப் அண்ட் ஒர்க் பேலன்ஸ் வந்து இதில் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஏன்னா வந்து 6 hours ஒர்க் இருக்கும் உங்களுக்கு, தென் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து கூட மாட்டாங்க, ஒர்க் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு வந்து பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒர்க் லைஃப் அண்ட் ஒர்க் பேலன்ஸ் வந்து நம்ம நல்லா பண்ணலாம். ஓகே டன். இது என்ன விஷயம் அப்படின்னா பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும், இல்லைன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். ஓகே, ஒரே சென்ஷன்ல மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா போதும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டாக உள்ளதுனால நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஓகே டன். சிலபஸ் ஒன்று வந்து பார்ட்டி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், மென்டல் அபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஓகே, இது நார்மலாக உள்ளதான், எஸ்எஸ்சிஜியில் உள்ளதான். பார்ட் பி மட்டும் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். ஸோ இது பேசிக் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் தான் இருக்கும். ஓகே, இது வந்து 60 மார்க் வரும், இது வந்து ஒரு 60 மார்க் வரும். ஓகே
இது 60, இது 60 வரும். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் தான். வாய்ஸ் டெஸ்ட் முடிச்சானா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், வேற எதுவுமே இல்லை, பெருசானா இல்லை. ஓகே, இன்னும் சரி வந்து 13 lakhs பேர் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 80,000 பிளஸ் வந்து உங்க கையில கிடைக்கும். ஓகே, எல்லாமே பிடிக்கிறது போதும் உங்களுக்கு, மேக்ஸிமம் கிடைக்கும். உங்களுக்கு ஆனால் ஒர்க் பார்த்தீங்கன்னா 6 hours ஒர்க் தான் இருக்கும். ஸோ மித்த ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 hours ஒர்க் அது மாதிரிலாம் கூட போற வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வந்து 6 hours ஒர்க் தான் இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு சேலரி நல்லா இருக்கும், பர்சன்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, டன். நெக்ஸ்ட், ஒரு பர்டிகுலரான ஒரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க தான் இருக்கும். சோ அதனால வந்து நம்ம எடுக்கல. ஓகே, சோ இது மாதிரி நிறைய இதுக்கு வந்து நிறைய போஸ்டிங் எல்லாம் வச்சுக்கோங்களேன். இந்த நார்மலா உள்ள ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், மென்டல் அபிலிட்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம இதுல கொடுத்துருக்க அந்த 30-31 ஜாப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனி டிகிரியா இருக்கும் மேக்ஸிமம், இல்ல 12th முடிக்கிறவங்களா இருக்கும், இல்ல 10th முடிக்கிறவங்களா இருக்கும். சோ இவங்களுக்கு எஸ்எஸ்சி சிஜியோட என்ன கம்பேரிசன் இருக்கு, சோ அதுதான் வந்து வீடியோல வந்து பாத்துட்டு இருக்கோம். ஓகே, இது இல்லாம நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ அந்த எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு பர்டிகுலர் டிகிரி இருக்கும், லைக் எப்படின்னா அக்கௌண்ட்ஸ் வந்து படிக்கிறவங்களா இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பேசிக்கா மேக்ஸ், இங்கிலீஷ், லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் இருக்கிறத போக பிளஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். சோ அது மாதிரியான சில ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நம்ம அதை வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணல. மேக்ஸிமம் வந்து எனி டிகிரி உள்ளது இல்ல 10th 12th. சோ இந்த மாதிரி முடிக்கிறவங்க மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஆர் அசிஸ்டன்ட் எனி டிகிரி. பேஷன் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், பேஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட். ஓகே, பேஷன் சில பேர் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், மென்டல் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். பேஸ்ட் 2 பாத்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட். சோ இதான் வந்து பேசிக்கா உள்ள பேஸ்ட் 2 வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நார்மலோட எம்எஸ் ஆபீஸ் வந்து ஒர்க் பண்ண தெரியாது பாக்குறாங்க. ஓகே, தென் இன்னும் சிலர் வந்து 45,000. ஓகே, தென் எஃப்சிஐ அசிஸ்டன்ட் ஏஜ் 3. ஓகே, இது வந்து எனி டிகிரி. ஸோ பேஷன் பேஸ்ட் டூ நடக்கும். பேஷன்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், மென்டல் அபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். பேஸ்ட் டூல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் இருக்கும். அதுல வந்து குரூப் டி பி வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் உள்ள பேசிக் டிஃபரன்ஸா இருக்கும். ஆனா நமக்கு வந்து பேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இருக்கும். ஓகே, தென் இன்னும் சேலரி வந்து 35,000 வரும். ஓகே, தென் இந்தியன் போஸ்ட் எம்டிஎஸ். ஸோ நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இருக்க மாதிரி இந்தியன் போஸ்ட் எம்டிஎஸ் இருக்கு. ஸோ வந்து 12th மட்டும் முடிச்சா போதும். பேஸ் ஒன் வந்து ரிட்டன் டெஸ்ட், பேஸ் டூ வந்து ஸ்கில் டெஸ்ட். ஓகே, பேஸ் ஒன் வந்து இங்கிலீஷ் இன்டெலிஜென்ஸ், ரீஜனல் லாங்குவேஜ். ஓகே, நல்லா பார்த்தோம், ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, ரீசனிங், மென்டல் அபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, சாலரி வந்து 30,000 பிளஸ். ஓகே, ஸோ இந்தியன் போஸ்ட் மாஸ்டர். ஓகே, 12th பாஸ் பண்ணும், ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஓகே, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், மென்டல் அபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இந்தியன் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட வருது. ஓகே, தென் ஏஎஸ்ஆர்பி ஏஓ அசிஸ்டன்ட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எனி டிகிரி. டயர் 1, டயர் 2 இன்டர்வியூ இருக்குது. ஓகே, சிலபஸ் வந்து பேசணும் வந்து அதே நார்மலா உள்ளதான், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், மென்டல் அபிலிட்டி, லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, சோ இது பேசிக்கா உள்ளதான். ஓகே, மீன்ஸ் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வரும். ஓகே, தென் பேஸ் 2. பேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பேப்பர் 1 இருக்கு, பேப்பர் 2 இருக்கு, தென் பேப்பர் 3 இருக்கு. மொத்தம் 3 பேப்பர் இருக்கு பேஸ் 2 ல. ஓகே, தென் பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், சோ நார்மலோட கரண்ட் அஃபேர்ஸ் தான். சோ டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஓட இன்டர்வல் உள்ளது, சோசியல் உள்ளது, சயின்டிபிக் உள்ளது, கல்ச்சரல் ஃபீல்ட்ஸ் உள்ளது, ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி இருக்கும். அப்போ இந்தியா டெவலப். சோ மேக்ஸிமம் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஆல்ரெடி வந்து படிச்சிட்டு இருந்தது தான் இருக்கு. ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சோ ஆப்வியஸா உள்ளதுதான். சோ பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ். சோ ஆப்வியஸா யூபிஎஸ்சி ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஃபெமிலியரா உள்ளதான் அது. ஓகே, தென் பேப்பர் 3 வந்து எஸ்ஏ அண்ட் பேப்பர் 4 வந்து எதிக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. சோ நீங்க யூபிஎஸ்சில படிக்கிற ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் ஃபிஃப்த் பேப்பர் கரெக்டா உங்களுக்கு ஜிஎஸ் 4 வாங்கினது. ஸோ இது எல்லாமே அப்படியே ஆப்வியஸா உள்ளதான். ஓகே, தான். ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா 85,000 அப்ராக்சிமேட்டா. உங்களுக்கு சிலபஸை பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒர்த்தான போஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் வந்து எல்லா போஸ்டிங்கும் இருக்கும். ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சன் பர்சன் டிஃபரன்ஸ் நிறையாவே இருக்கும். ஓகே, ஓகே, அவ்வளோதான் நம்ம வந்து வீடியோ கிளைமேக்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மூணு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த மூணு வீடியோல வந்து என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல்ல
நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதனால என்னென்ன பர்சன் பெனிஃபிட்ஸ் இருக்கு, மீன்ஸ் அந்த பர்சன் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஜாப்ல சொல்லல. ஸோ இந்த எக்ஸாம் படிச்சோம்னா வேற என்னென்ன எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இனியோட அந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தென் குரூப் ஒன் வந்து ஆரம்பிச்சிச்சு, நேத்தே ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆயிருச்சு. தென் டிஆர்பி எஸ்ஆர்பி வந்து தேர்ட் செவன்த் வந்து புது பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, எஸ்ஐக்கான புது பேஜ் வந்து ஒன் செவன்ல ஆரம்பிக்குது, எஸ்எஸ்சிக்கானது வந்து ஒன் செவன் ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து நமக்கு வந்து 24th June வந்து நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, கரெக்டா? ஸோ அப்போ வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்க்கானது ஒன் செவன் ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், எப்படி சார் லைக் இப்போ வந்து பிரிவின்சியல் மீன்ஸ் இருக்கு, டயர் ஒன் டயர் டூ இருக்கு, எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆப்வியஸா வந்து டயர் ஒன்கான கிளாஸ் வந்து சாலிடா முடிச்சிடலாம். ஓகே, அதை வந்து கிளாஸ் வந்து நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு 5 to 6 days முன்னாடியே வந்து முடிச்சிடாமா, கிளாஸ் முடிச்ச உடனே நமக்கு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும், டேட் மாறி மாறி இருக்கும். ஸோ நீங்க அது வரைக்கும் நம்ம அகாடமில உட்காந்து ஃப்ரீயா டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அது முடிச்சோம்னா அதுக்கப்புறம் டயர் டூக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா படிச்சிடலாம். ஓகே, டன். ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம அகாடமி பத்தி. ஸோ நம்ம அகாடமி எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா சாரதா காலேஜ் இருக்குல்ல, ஸோ ஃபேர்லன்ஸ். ஸோ ஃபேர்லன்ஸ் உங்களுக்கு வந்து லைக் சேலம் ஃபைவ் ரோட்ஸ், சேலம். ஓகே, ஃபைவ் ரோட்ஸ்ல சரதா காலேஜ் ஃபேர்லன்ஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்மளுக்கு அகாடமி இருக்கு, சிவா பிளாசான்றது. ஸோ அங்கதான் நம்ம அகாடமி வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அகாடமி நம்பர் 9047127777. ஓகே, ஸோ இது வந்து நம்ம அகாடமியோட நம்பரு. ஸோ இது ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, இல்லை ஏதாச்சும் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்க கால் பண்ணி கேளுங்க. ஓகே, நம்மளுக்கு அகாடமியில் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் தங்க பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% வந்து டிஸ்கவுண்ட். ஓகே, இப்போ நீங்க கரண்ட்ல வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க சார், நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபிளாட் 20% டிஸ்கவுண்ட். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, தேங்க்யூ.